இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் பாகற்காயின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காய்கறி வகைகளில் கசப்புத்தன்மை நிறைந்த பாகற்காய் பலவித மருத்துவ பலன்களை கொண்டுள்ளது. இதன் கசப்பு சுவைக்கு பயந்தே பலர் இதை உணவில் எடுத்துக்கொள்வதில்லை. இதன் சுவை கசப்பாக இருந்தாலும் எண்ணற்ற மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. 100 கிராம் பாகற்காயில் 25 மில்லிகிராம் கலோரி, 20 மில்லிகிராம் கால்சியம், 70 மில்லிகிராம் பாஸ்பரஸ், 1.6% புரதம், 0.2% கொழுப்பு, 1.8 மில்லிகிராம் இரும்பு சத்து, 0.8% தாதுக்கள், 88 மில்லிகிராம் பி காம்ப்ளெக்ஸ், 0.8% நார்ச்சத்து, 4.2% கார்போஹைட்ரேட் சத்துக்கள் உள்ளன. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், பிளேவனாய்டுகள், லூடின், இரும்புச்சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், மாங்கனீஸ், மக்னீசியம் போன்ற சத்துக்களும் இதில் அடங்கியுள்ளன. பாகற்காயில் உள்ள மோர்மோசிடின் மற்றும் சரடின் என 2 ஆன்டி கைஃபர் கிளைசியமிக் பொருட்கள் தசைகளுக்கு தேவைப்படும் சர்க்கரையை கொண்டு செல்லும் முக்கிய வேலையை செய்கின்றன. அது மட்டுமல்லாது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்த சுத்திகரிப்பானாகவும் செயல்படுகிறது. 3 நாட்களுக்கு ஒரு முறை பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். மேலும் செரிமான அமிலமான கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக சுரப்பதால் பசி அதிகரிக்கும். பாகற்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விஷத்தன்மையுள்ள அழுத்தத்தால் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும். பாகற்காய் ஆஸ்துமா, சளி பிடித்தல், இருமல் போன்றவற்றை தீர்ப்பதில் மிக சிறந்த நிவாரணையாக பயன்படுகின்றன. பாகற்காய் சாற்றினை அருந்தினால் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பாகற்காயையோ அதன் இலைகளையோ வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய் தொற்றுகள் அண்டாமல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். பாகற்காயை உண்டு வந்தால் சருமத்தில் உள்ள பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சருமத் தொற்றுகள் ஆகியவை நீங்கும். பாகற்காயை சாறு எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாற்றை கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் 6 மாதம் அருந்தி வந்தால் கண்கூடாக பலனை காணலாம். Type 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகின்றது. பாகற்காயில் உள்ள பாலிபெப்டைட் பி என்ற வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது. பாகற்காயில் நார்ச்சத்து மிகுந்துள்ளதால் அது செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது. இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியே தள்ளப்படுகிறது. இதன் மூலம் மலச்சிக்கல் நீங்குகிறது. சிரமமின்றி மலம் கழிக்க முடிகிறது. ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை பேணுவதற்கு பாகற்காய் மிகவும் உதவுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவுகிறது. பாகற்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீக்கப்பட்டு இதய நோய் எளிதில் வருவதை தடுக்கிறது. புற்றுநோய் செல்கள் பல்கி பெருகுவதை பாகற்காய் தடுக்கிறது. உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில் நிறைந்துள்ளன. உடலின் செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை உண்டாக்குகிறது. இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்கிறது. ஆகவே கசப்பு சுவை காரணமாக பாகற்காயை ஒதுக்கிவிடாமல் அவ்வப்போது அதை உணவில் சேர்க்கொண்டு பலன் பெறலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.